பசி சத்யா. பார்ப்பதற்கு மெட்ராஸ்கார பெண் போலவே தெரியும் இவர். பல படங்களில் மெட்ராஸ் பாஷையில் புலந்து கட்டுவார். ஆனால் இவரின் சொந்த ஊர் மதுரை என்றால் ஆச்சரியம்தான். மதுரையில் பிறந்துவிட்டு கொஞ்சம் கூட மதுரை மொழியை ஒரு படத்தில் கூட பேசியிருக்க மாட்டார். பெரும்பாலான படங்களில் வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரி பாத்திரமே இவருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தது. 1974 வெளிவந்த நேற்று இன்று நாளை என்ற எம்ஜிஆர் படத்தில் அறிமுகமான இவர் உழைக்கும் கரங்கள் பசி என்ற அடுத்தடுத்து முன்னேறினார். பசி திரைப்படம் இயக்குனர் துரை இயக்கத்தில் தமிழில் வந்த மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்று. அந்த படத்தில் நடித்த பலரும் பசி என்ற அடைமொழியுடன் அடுத்தடுத்த படங்களில் வளம் வந்தனர். உதாரணமாக மறைந்த பசி நாராயணன் அவர்களை கூறலாம். இது போலவே இவரின் நடிப்பை பார்த்துவிட்டு மறைந்த நடிகை பானுமதி ராமகிருஷ்ணாதான் பசி சத்யா என்ற பெயரை இவருக்கு வைத்திருக்கிறார். மகளிர் மட்டும் பூவெல்லாம் கெட்டுப்பார், எங்க ஊர் பாட்டுக்காரன், கர்மேட்டு கருவாயன், வீடு, பட்டத்துராணி, மூன்றாவது கண், மறுபடியும் உள்ளிட்ட எண்ணற்ற படங்களில் நடித்து மனம் கவர்ந்தவர். 40 வருடங்களுக்கு மேலாக சினிமா துறையில் வளம் வரும் ஒரு சிறந்த நடிப்பு திறன் கொண்ட நடிகை தான் இந்த பசி சத்யா.